சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகரை ஆதரித்து அந்த கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்து வருகிறார். நிரலையை பார்க்கலாம். செயல்படுத்தினார்கள், அதனால் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றுகின்றது. இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று சொல்கிறார்களோ அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக திகழ்வதற்கு அதிமுக ஆட்சிதான். அதோட இந்த ஏரியில் நிறைந்த மாவட்டத்தில் நான் முதன் முதல் குடிமராமத்து திட்டத்தை துவக்கி வச்சேன். மணிமங்கலத்தில் தான் முதன் முதல இந்த திட்டத்தை துவக்கி வச்சேன். தமிழ்நாட்டில் 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையில் இருக்குது. அதில் சுமார் 6,211 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு குடிமராமத்து திட்டத்தில் கொண்டு வந்து முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றணும். இதுக்கு மட்டும் சுமார் 1,240 கோடி ஒதுக்கணும். இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமா ஏரிகள் ஆழமாகிவிட்டது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்து இப்படி கோடை காலத்தில் விவசாயிகளுக்கு இன்றைக்கு நிலங்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டது. குடிநீர் தேவையான தண்ணீர் கிடைக்க சூழல் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட அற்புதமான திட்டம் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. இது ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலமாக காணப்பட்டது இந்த குடிமராமத்து திட்டம். அதோட இங்கே நம்முடைய 40 வருடத்திற்கு ஒரு முறை அத்திரவர் மக்களுக்கு அருள் புரிந்தார். உலக தெரியும் அதிமுக ஆட்சியில் தான் இன்றைக்கு அத்திவரதர் எழுந்தருளியது. இன்றைக்கு மக்களுக்கு அருள் புரிந்தார். கிட்டத்தட்ட அந்த விழாவில் 60 லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க. இந்த காஞ்சிபுரம் நகரமே சிறப்பு பெற்றது. அப்படி அத்திவரர் தரிசனம் செய்ய 10 லட்சம் பேர் இங்கே வந்து குழுமி பத்திரமாக வீடு திரும்பினார்கள். அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய நிர்வாக திறமை பிரதிபலித்தது. அதேபோல இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் கைத்தறி விசைத்தறி இரண்டு தொழிலுமே இன்றைக்கு நலிவடைந்திருக்கிறது. இதை நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த கைத்தறி நெசவு இன்றைக்கு படிப்படியாக சரிந்து விட்டது. விசைத்தறி அதோட மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ராஜசேகர் வெற்றி பெற்று இந்த தொழில் சிறக்க நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பார். ஐயா, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் இந்த கைத்தறி பற்றியே குறிப்பிடல. இந்த நெசவாளர் பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம், மத்தியிலே ஆளுகின்ற அரசாங்கம். இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் படிச்சு பார்த்தேன், இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு எந்தவித நன்மைகளும் கிடைக்கின்ற ஒரு செய்தி கூட இடம்பெறல, எந்த திட்டமும் இடம்பெறல. ஆனா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது, கைத்தறி நெசவாளர்களை பாதுகாக்கப்பட்டது, இந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில. அதோட இந்த காஞ்சிபுரம் என்று சொன்னாலே பட்டு தான் நினைவுக்கு வரும். இன்னைக்கு அகில உலகில பட்டு விற்பனை எங்கே இருக்கு சொன்னால் காஞ்சிபுரம் தான் பட்டு விற்பனைக்கு பெயர் பெற்றது. பட்டு நெசவு காஞ்சிபுரத்தில் தான் அதிகமாக இருக்கின்றது. அப்படி காஞ்சிபுரம் சிறப்பு மிக்க ஒரு நகரமாக இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் செய்தி எடுத்து சொல்லி இந்த தொழிலெல்லாம் சிறக்க வேண்டும், இந்த தொழில் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் மத்திய மாநில அரசுகள் இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை எதுவும் இதுவரை செய்யவில்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான மின்கட்டண உயர்வு, இன்றைக்கு வீடுகளுக்கு பயன்படுத்துகின்ற கட்டணம் உயர்ந்து போச்சு, விசைத்தறிக்கு பயன்படுத்துகின்ற கட்டணம் உயர்ந்து போச்சு, அதோட கடைகளுக்கு பயன்படுத்துகின்ற கட்டணம் பீக் அவர் என்று இன்னைக்கு அதிக கட்டணத்தை வசூல் பண்றாங்க. தம்பி, இந்த தேமுகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சு பிடிக்குமா? இப்படி மின்கட்டணம் உயர்வுனால் கடுமையாக தொழில் பாதிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு விசைத்தறி தொழில் பாதிக்கப்பட்டு விட்டது. அதோட வீடுகளுக்கு பயன்படுத்துகின்ற மின்கட்டணம் அதிக அளவில் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள். கடைகளுக்கு அதிக வரி, மின்கட்டணம் அதிகமா இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தாவே மின்கட்டணம் உயர்ந்துடும். அதோட கோடை காலம் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது.
இன்றைக்கு எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்குறதோ அப்பொழுதெல்லாம் மின்வெட்டு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பெல்லாம் தடையெல்லாம் மின்சாரத்தை தொடர்ந்து நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் விலைவாசி உயர்வு, இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு ஆகுது. இந்த 3 ஆண்டுல இன்னைக்கு 1 கிலோ அரிசி 18 ரூபா உயர்ந்து போச்சு. காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டதை பார்த்தோம். அதிமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்து அவர் பட்டியலிட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் திமுக ஆட்சிக் காலத்தில் படிப்படியாக நலிவடைந்து விட்டதாக அவர் கூறியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.